ட்ரூஹோப் சேனல் மூலம் சிறுஞ்சி தகவலை பகிர்வது டாக்டர் கமல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், எஸ்பெஷலி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு. ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நேத்தி ஒரு வீடியோ போட்டோம், அது வந்து சென்னையில் உள்ள சிஎஸ்ஐஆர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச்சை பற்றி போட்டோம். ஸோ அது வந்து டெம்பரரி ஜாப். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ஜாப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட்டு. எல்லா டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், எல்லாமே எல்லாத்துக்கான ஜாபு, பெர்மனன்ட் ஜாப் இது உங்களுக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் அந்த ஜாபு. பட் ஜாப் அவங்க எங்கே வேணாலும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சிஎஸ்ஐஆரில் மட்டும் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம என்னன்றதை பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்டுற வீடியோ உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரேஜ் செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயும்போல் கூகுளில் சிஎஸ்ஐஆர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் போவோம். அவங்க டைரெக்டாக வெப்சைட்டில் போகணுன்னா நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் .csir.com இன்னொரு வெப்சைட், அதை வந்து நான் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமாக கூட நீங்கள் போய் அதில் செக் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி போக போகிறது வந்து நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் மூலமாக இதை வியூ ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிரேட் 3 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2022, லாஸ்ட் டேட் வந்து January 17, 2023 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த டவுன்லோட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே ஃபஸ்ட் இந்த இது அட்வர்டைஸ்மெண்ட் என்னதை பார்த்துருவோம். இதை டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட்டில் வரும். நான் ஃபஸ்ட்டு இது என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எப்படி போய் அப்ளை பண்ணுறதையும் நம்ம பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன். அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன். நீங்கள் வேணும்னா அது மூலமாக கூட டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன இன்னொரு வெப்சைட் https://recruitment.csir.res.in, இது மூலமாகவும் நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா csir.in கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்ரூட்மெண்ட் மூலமாகவும் நீங்கள் போகலாம். எந்த லிங்க் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன். ஸோ இது வந்து 1942 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இது ஒரு அட்டானமஸ் பாடி ஆர்கனைஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் டைனமிக் கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் மொத்தம் 34 போஸ்ட் கேட்டிருக்காங்க. அதில் அன்ரிசர்வ்டு 14, ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12, நான் கிரீமி லேயர், எஸ்சி வந்து 1, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 4, இடபிள்யூஎஸ் 3. பே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35,400 உங்களுடைய பேசிக் லெவல் 6 செவன்த் பே கமிஷன் பிரகாரம் லெவல் 6 கொடுக்குறாங்க. 35,400 உங்களுக்கு பேசிக். இது கூட ஹெச்ஆர்ஏ எல்லாமே சேர்ந்து வரும். அதிகபட்ச வயசு 28. ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இந்த 34 போஸ்ட்டில் வந்து 2 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி சொல்ல உங்களுக்கு பி அண்ட் எல்வி அண்ட் டி அண்ட் ஹெச்ஆர் அவங்களுக்கு வந்து இதில் 2 போஸ்ட் உண்டுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒவ்வொரு போஸ்ட்டோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான் போஸ்ட்டு. அது முன்னாடி சொன்ன மாதிரி தான் 34 போஸ்ட்டு, 6 லெவல் பேசிக்ஸ், அதிகபட்ச வயசு 28. ஃபஸ்ட்டு போஸ்ட் கோட் 220101 இருக்கு இல்லையா, இதில் மொத்தம் 12 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 12 வேகன்சி ஸ்பிளிட்டப் போட்டிருக்காங்க. இதில் வந்து 2 போஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு, அதில் ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 2 போஸ்ட்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் மினிமம் நீங்கள் 60% மார்க் எடுத்துக்கணும், ஒரு 2 வருஷம் ரிலவன்ட் ஃபீல்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2 இயர்ஸ் ஆஃப் ஃபுல் டியூரேஷன் லேட்டரல் அட்மிஷன் ஆனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுலேயும் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் 60% மார்க் எடுத்துக்கணும், ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலவன்ட் ஃபீல்டில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது போஸ்ட் 2201102, அது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடித்தவங்க, 3 இயர்ஸ் ஃபுல் டைம், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைனா 2 இயர்ஸ் லேட்டரல் என்ட்ரி, 60% மார்க்கில் ரிலவன்ட் ஃபீல்டு மாதிரி சொல்லியிருக்காங்க. 103வது போஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு அதே கண்டிஷன் தான். மொத்தம் 2 போஸ்ட் இது. சிவிலை பொறுத்த வரைக்கும் 3 போஸ்ட்டு, அடுத்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 3 போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு 3 போஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரில் ஒரு 2 போஸ்ட்டு, அப்புறம் கெமிஸ்ட்ரி முடித்தவங்களில் ஒரு 3 போஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸு அதில் ஒரு 3 போஸ்ட்டு, கெமிஸ்ட்ரியில் வந்து முடித்தவங்களுக்கு திருப்பி ஒரு போஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்ஸ் முடித்தவங்களுக்கு ஒரு போஸ்ட்டு, பிஎஸ்சி ஈக்குவலன் டிகிரி பி லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்களுக்கு ஒரு போஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ், இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட்
டெஸ்ட் வைப்போம். அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் கூப்பிடுவோம். அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் யார் மார்க் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறீங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவோன்றாங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டெக்னிக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீன்னு இருக்குது. இதில் பேப்பர் ஒன்று எலிஜிபிள் ஆனவங்கள தான் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பேப்பர் டூ பேப்பர் த்ரீல உள்ள மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் ஃபைனல்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ கிராஜுவேஷன் லெவலில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும், மொத்தம் 200 கொஸ்டின், அதில் 3 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதுறோம். பார்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவர் எக்ஸாம், அதில் ஒரு 50 கொஸ்டின், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டை பண்ணுவோம். பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம், அதில் ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 25, இங்கிலீஷ் ஒரு 25 கேட்போம். அதுக்கப்புறம் 90 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சப்ஜெக்ட்டில் ஒரு 300 கொஸ்டின்ஸ் கேட்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 100 கொஸ்டின் கேட்போம், 300 மார்க். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே உண்டு, அதனால் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க் உண்டு உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லேயும். ஸோ இதில் நீங்கள் கிளியர் பண்ணி பார்ட் ஒன் கிளியர் பண்ணால் தான் பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து எவாலுவேட் பண்ணுவோன்றாங்க. ஸோ உங்களுக்கு பே அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் இல்லாமல் ஹெச்ஆர்ஏ ட்ராவலிங் அலவன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே கொடுப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நியூ பென்ஷன் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பிரகாரம். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரியர் டெவலப்மெண்ட் ஸ்கீமு உண்டு, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டால் உங்கள் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சர்வீஸ் அந்த ஃபாலோ தான் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம், அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி ஜென்ரலாக இருந்தால் 10 வருஷம், ஓபிசி இருந்தால் 13 வருஷம், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இருந்தால் 5 வருஷம், பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து 40% மேலே இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து 5 இயர்ஸ் வந்து ரெகுலர் எம்ப்ளாயி சிஎஸ்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, லெபார்ட்டரி அட்டானமஸ் பாடிஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்தவருடைய என்ன நார்ம்ஸ் அது எல்லாமே ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸில் இருக்கணும். அதே மாதிரி விடோ வந்து டெத் சர்டிஃபிகேட் ஹஸ்பண்டோட ப்ரொடியூஸ் பண்ணணும், அஃபிடவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி டிவோர்ஸ்டு உமன்ஸும் பார்த்தீங்கன்னா ஜுடிகலி செப்பரேட்டட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்த் வந்து உங்கள் மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் செக் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களுக்கு எல்லாத்துமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க. ஜென்ரல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பிரிஸ்கிரைப்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட் ஆர் சென்டர்டு இன்ஸ்டியூஷன் அதாவது அப்ரூவ்டு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டிலேருந்து பண்ணணும். எல்லாத்தோடைய கட் ஆஃபும் 17 ஜனவரி 23ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும், செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும், ஒரு போஸ்ட்டுக்கு ஒன்று தான் எடுத்து பண்ணிருக்காங்க. எங்களோட எடிஷன் தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகன்சி வந்து மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு நெசசரிக்கு தகுந்தப்பில் சேஞ்ச் ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிறது இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நாங்கள் என்ன சொல்லிருக்கோமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட், ஜாயினிங் நோட்டிஃபிகேஷன், பே சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இதில் ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் தப்பாக இருந்ததுனா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் லாங்குவேஜ் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கணும், இல்லைனா அதுக்கான இங்கிலீஷோடைய இது என்னன்றதை நீங்கள் அட்டஸ்டட் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களை போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஐஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் யூனிட்ஸில் போடுவோம், அப்படி இல்லைனா எங்கே வேணாலும் போடுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக விமன் கேண்டிடேட்டை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுமாரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பார்த்துட்டு ஜிஓஏ சிஎஸ்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிங்கிள் அப்ளிகேஷன் தான் ஈச் போஸ்ட்டுக்கு நீங்கள் போடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேன் வாஷிங் யூனிஃபார்ம் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம். எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சிஎஸ்ஐஆர் சர்வீஸ் ரூல்ஸ் 1994 நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணால், எங்களுடைய வெப்சைட்டில் அந்த ரெக்ரூட்மெண்ட் சிஎஸ்ஐஆர் உள்ள போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஃபீஸ் பே பண்ணணும், அப்புறம் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து 19 ஜனவரி, அதாவது டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சப்மிஷன் வந்து 19 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலைல 10 மணிக்கு. ஜனவரி 17th தான் லாஸ்ட் டேட்டு, அன்றைக்கி தான் ஃபீஸுக்கும் லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிஎஸ் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 500 ரூபா, மற்றபடி எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி விமன் சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபீஸ் கட்டலைனா உங்களை ரிஜெக்ட் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஸ்கேன்டு காப்பி வச்சிருக்கணும், எப்பவுமே லைட் பேக்ரவுண்டில், மேக்ஸிமம் 50 KB சைஸ், 1 MB பண்ணணும். அதேமாதிரி ஃபீஸை வந்து ஒன்ஸ் பே பண்ணிங்கன்னா அதை வித்ட்ரா பண்ண முடியாது. அதுமாதிரி உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் சிஜிபி ஓஜிபி இருந்தால் அதுக்கான கன்வர்ஷன், அதுக்கான அப்ளிகேஷன் ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணி ப்ரொஃபஷனலாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க எந்த டைமில், அது கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, உங்களுடைய சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க ஆஃபீஸில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது, வேலிட் இமெயில் ஐடி வச்சிங்க, ஏன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே இமெயில் எஸ்எம்எஸ் மூலமாக தான் வரும்னு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஃபேப்ரிகேட்டட் ஃபேக் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி கொடுத்தீங்கன்னா எந்த டைம்லனாலும் ரிஜெக்ட் பண்ணுவோம். அதேமாதிரி வந்து ஐடி ஆக்ட் ரூல்ஸ் பிரகாரம் அந்த லீகல் ஆக்ஷனும் எடுப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் செக்டார் அட்டானமஸ் பியூஎஸ்சில் யாராவது ஒர்க் பண்ணிங்கன்னா நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது சேஞ்சஸ் கரெக்ஷன் ஏதாவது எங்களோட வெப்சைட்டில் இருக்கும் கீது, அதனால் ரெகுலராக செக் பண்ணிங்கிட்டுருக்காங்க. இ கார்டு, ரோல் நம்பர் எல்லாமே ட்ரேட் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எல்லாமே செப்பரேட்டாக அனுப்ப மாட்டோம், இது எல்லாமே அந்த இன்டிமேஷனில் இருக்கும், உங்கள் இமெயிலுக்கு வரும், அதை பேஸ் பண்ணி பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து உங்களுடைய பிளட் ரிலேஷன்
பொசிஷன் யாராவது சிஎஸ்ஐஆர்லையோ இல்லை கவர்மெண்ட்லையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ, அதாவது உங்கள் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, டாட்டரு, பேரண்ட்டு, பிரதர், சிஸ்டர் யாராவது ஒர்க் பண்ணால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்னலாம் அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி ரெடி பண்ணி கையில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஃபோட்டோ, 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிகிரி, ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுங்க. இதில் ஏதாவது நீங்கள் சப்மிட் பண்ணுற ஆன்லைனில் வந்து ஏதாவது சரியாக பண்ணலன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்புலன்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. யார் இது கொடுத்துருக்காங்கன்னா டெப்டி செக்ரட்டரி ஆர்என்டி. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வெப்சைட்டில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இது உள்ளே போயிட்டு நீங்கள் கிளிக் இயர் டு அப்ளைன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஒரு எக்ஸ்டர்னல், அதான் நான் சொன்னாலையா ரெக்ரூட்மெண்ட் சிஎஸ்ஐஆர் அந்த வெப்சைட்டுக்கு போவோம், recruitment.csir போவோம். இது உள்ள போயிட்டு அப்ளை ஆன்லைன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் அப்ளை ஆன்லைன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு உங்களுடைய டைட்டில் நீங்கள் வந்து என்னன்றதை கொடுத்துக்கணும், மிஸ்டர், மிஸ், மிஸ்ஸஸ், டாக்டர்ன்றதை கொடுத்துட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய கன்ஃபர்மேஷன், இமெயில் ஐடி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை லாகின் பண்ணிவிட்டு அதை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட்னா சைன் இன் கொடுத்துட்டு இது உள்ளே போய்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா January 17th அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான் கிட்டத்தட்ட, பட் ஆர்என்டி ரிசர்ச் இது ஒரு நல்ல ஆப்ஷன். டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு இது நல்ல ஒரு ஃபியூச்சர்ன்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆர்என்டியில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.